வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு எங்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல சொல்ல பக்கத்தில் எங்கள் அம்மா நின்று சிரிச்சிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசண்டாக வாரிசு அப்படிங்கிற படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து நடிச்சுட்டே இருக்காங்க. சரி, நடித்து முடிச்சிட்டாங்க, ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அந்த படத்தோட ரஞ்சிதமே பாட்டு பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எல்லாமே ரொம்பவே ஹிட்டாக இருக்குது. அந்த பாட்டுக்கு எங்கள் அம்மா எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இது சும்மா ஒரு காமெடிக்கு தான், எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மம்மி வாங்க, எப்படி இருந்துச்சு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, நீ ஆடு, வாங்க எனக்கு எப்படின்னு சொல்லி தருவாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, பத்தா வாங்க, வெக்கப்படுறாங்க மாதிரி இப்படி வந்து இருக்கிற கை இங்கிட்டு தாங்க. வீடியோவில் ஆடுகள் இல்லை, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தரல, வேணா வேணாம் சொல்ல சொல்ல இப்படி ஃபயரா பண்ணணும். எப்படி சூப்பரா பண்ணாங்க பாத்தீங்களா. ஆனால் சிரிப்பத்தை அடக்க மாட்டுறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு தாய்மணி கொடி, தாய்மணி சிக்னல்லாம் காட்ட சொல்ல, இப்படி தான் பண்ண சொன்னேன். இப்படி அப்படியே கற்பூர மாதிரி கபக் கபக் புடிச்சுக்கிறாங்க. அடுத்தது இவங்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கே மறந்து போச்சு. அடுத்து என்ன ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா, இந்த மம்மி பின்னாடி பின்னாடி போயிருக்காரு. என்னமோ பறிச்சா காலில் பின்னாடி உட்காந்து காப்பி அடிக்கிற மாதிரி. முன்னாடி வாமா. அடுத்து இப்படி சொல்றாட்டுங்க, ஏதோ ஏதோ எலும்பு வலி இழுப்பு வலி மூச்சு வலி அந்த மாதிரி ஆட்டிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை, அவங்க வேணுமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டே இப்படி இப்படி பிடிச்சிருக்காங்க, ரெண்டு ரெண்டு சோல்டர் வந்து இப்படி இப்படி பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சோல்டர் ரைட் சோல்டர் ஒண்ணு, லெப்ட் ஒண்ணு, ரைட் சோல்டர் ஒண்ணு. வெடிக்கிட்டு வெடிக்கிட்டு பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுட்டீங்களா. அடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் இங்க வந்து பண்ணக்கூடாது பேபி.
15 seconds நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மம்மி வந்து பார்த்து முடிக்க போறாங்க. இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ வந்து மோஸ்ட்டாக எதுக்கு போட்டோம் அப்படின்னா, பெரியவங்களை வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும் இல்லை தவறான ஒரு எண்ணத்தோடு நான் அப்படி போடலை, அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து சந்தோஷப்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க நினைப்பீங்க. இது அவங்க டான்ஸ் ஆட தெரியல அப்படிங்கிறதையோ அல்லது தவறான இதுலேயோ இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஜாலியாக அவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க கோபம் எல்லாம் தவறான விஷயங்கள் எல்லாமே மறந்துடுவாங்க. உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கெடுதல் பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே மறந்துடுவாங்க. அவ்வளோதாங்க அவங்களோட லைஃபு. அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் சிரித்து பேசி ஜாலியாக இருந்தீங்கனாவே நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க, நம்மக்கிட்ட ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட எப்போவுமே சிரித்து பேசுங்க, அவங்கள ஜாலியாக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க, அவங்க படத்துக்கு கூப்பிட்டு போங்க, அவங்க வெளியே கூட்டி போங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்களால் என்ன செய்ய முடிஞ்சால் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். நாமளும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார், நம்மளையும் அதே மாதிரி ஹாப்பியாக எப்போவுமே வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். தொடர்ந்து இனிமேல் நான் வீடியோ போடுறேன். ஒரு சில காரணங்களால் தான் இந்த என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.